பிரஸ்டீதி மதுரா நீங்க உங்க குழந்தைக்கு தேவையான பாலை விட உங்களுக்கு பால் அதிகமா சுரக்குதா இந்த பால் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாம அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நான் டாக்டர் அபிநயா கன்சல்டன்ட் ஆப்சிஷியன் ஸோ பிரெஸ் மில்க் அதிகமாக சுரக்கிற சில மதர்ஸ்க்கு அந்த ப்ரெஸ் மில்கை எப்படி சேவ் பண்ணணும் அதை எப்படி ரீயூஸ் பண்ணணும் இல்லை நம்ம எப்படி டொனேட் பண்ணி மற்ற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு குழந்தை ஃபீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரெஸ் மில்க் இன்னும் வருதுன்னாலோ இல்லை ட்வின் பேபீஸ் மாதிரி இருக்குது குழந்தைங்க தூங்கிட்டிருக்கப்பவே நான் எடுத்து வச்சுட்டா பெட்டர் ஏன்னா ரெண்டு குழந்தைங்களும் அட் அ டைம் ஹேண்டில் பண்ண முடியாதுனாலோ நீங்கள் மில்க் எடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் ரீயூஸ் பண்ணுறப்போ சுடு தண்ணி ஒரு பவுலில் இருக்கும் அதில் வந்து நீங்கள் பாட்டிலாக மில்கோடையே அதை போட்டுடுங்க மில்க் பாட்டிலோடையே போடுங்க தனியாக எடுத்தெல்லாம் நீங்கள் ஹீட் பண்ண வேண்டாம் அந்த சுடு தண்ணியில் அந்த பாட்டில போட்டிங்கன்னா பிரஸ் மில்க் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் பாடி டெம்ப்ரேச்சருக்கு அது வந்துருச்சுன்னா போதும் ரொம்ப கொதிக்கெல்லாம் வேண்டாம் அந்த அளவுக்கு இந்த வார்ம் ஆகிடுச்சின்னா அந்த அந்த ஃபீதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டேரெக்டாக கொடுக்கலாம் இல்லை நான் ஒரு டென் டேஸ்க்கு ஃபிஃப்டின் டேஸ்க்கு இல்லை த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நான் சேவ் பண்ண போகிறேன் எனக்கு குழந்தைக்கு த இன்றைக்கி வரும் பால் நாளைக்கு வரலன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ப்ரெஸ் மில்க்கை சேவ் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எவ்ரி டைம் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறப்போ அதை வெளியில் எடுத்து கொஞ்சம் தாப் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஐஸை கரைச்சி தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறமா பாடி டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படி ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் டே டைமில் எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்கு டே டைமில் கொடுங்க நைட் டைமில் எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்கு நைட் டைமில் கொடுங்க ஏன்னா நைட் டைமில் உங்கள் உடம்புல சுரக்கிற சில ஹார்மோன்ஸ் நல்ல தூக்கம் உர வைக்கும் குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் மில்க்ல அதனால் டே டைம் மில்க்கு டே டைமும் நைட் டைம் மில்க் நைட் டைமும் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் ஸோ எவ்ரி டைம் நீங்கள் எடுத்த உடனே அந்த பாட்டிலில் என்றைக்கு எடுத்திருக்கீங்கன்ற டேட்டு எந்த டைமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்ற டைம் இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏர்டைட் கண்டெய்னர் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெஃப்ரிஜிரேஷனும் இன்ஃபெக்ஷன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இதுக்கு மீறி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரீ டேம் பேபிஸ் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த மதர்ஸ்க்கு ஃபீடிங் வராமல் இருக்கலாம் இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக ஃபீடிங் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸசிவ் எக்ஸஸ் ப்ரெஸ்ட் இருக்கிற மதர்ஸ் போய் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது அந்த குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ப்ரெஸ் மில்க் அதிகமாக வருது எனக்கு எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி குவைரிஸ்லாம் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ